ஹாய், இன்றைக்கி நம்ம டாபிக் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்ணெதிரை தோன்றினாலுடைய எபிசோடு, நேற்று எபிசோடு, அதனுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன பண்ணுறான்னா, வீட்டில் வந்து ருத்ரா, இந்துமதி, அவருடைய இந்துமதியோடைய கணவர் மணிவண்ணன், அதாவது ருத்ராவுடைய அண்ணன், எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்போவுமே இவங்க சோஃபாவில் உட்காந்து தான் கன்வர்சேஷனை காட்டுவாங்க பேசுகிற மாதிரி. என்ன பண்ணுறாங்கன்னா, ருத்ரா சொல்கிறாங்க, நல்ல விஷயம் நடக்குது நம்ம வீட்டில், அண்ணி நீங்கள் போயிட்டு திவ்யாவுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் திவ்யாவுடைய ஜாதகத்தை எடுக்க போகிறாங்க. போயிட்டு கொண்டு வந்துட்டு வந்து ருத்ராட்ட கொடுத்தோன்னே ருத்ரா பார்த்துட்டு சக்தியை கூப்பிட்டு சொல்கிறா, நீங்கள் வந்து அம்மா நீ போயிட்டு இதை கொண்டு போயிட்டு சாமி ரூமில் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த உடனே இந்துமதிக்கும் அனிதாவுக்கும் கோபமாக வருது. என்ன எதிர்ந்தாலும் சக்தி சக்தின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி கேட்கவும் செய்கிறா. அப்போ ருத்ரா சொல்கிறா, இல்லை அவள் வாய் முகூர்த்தம் தான் இன்றைக்கி வந்து இப்போ திவ்யாவுக்கு, நம்ம திவ்யாவுக்கு வந்து கல்யாணம் கூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாய் அடைக்கிறா. உடனே இந்துமதி யோசிக்கிறா, இல்லை நம்ம பொண்ணுடைய கல்யாணம் வரைக்கும் நம்ம எதுவும் வாய் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்து ருத்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அண்ணன்ட்ட சொல்கிறாங்க, அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சிறுபிள்ளைத்தனமாகவே இருந்துகிட்ருக்குறீங்க, பொண்ணுக்கு கல்யாணம் கூடிடுத்து, இனிமே கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாத அந்த நேரம் இந்துமதி என்ன சொல்கிறான்னா, இவருக்கு சாப்பிட்றதுல இருக்கிற அக்கறை வேறு எதுலேயும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவா வந்து நின்றுட்டுருக்கிறாரு, அந்த சோஃபாக்கிட்ட நின்றுட்டுருக்கிறான். அனிதா பேசிகிட்டே வரா, ஃபோன் பேசிகிட்டே வந்துடும் போது சிவாவை பார்த்துட்றான். பார்த்துட்டு வந்து பேசுகிறா, என்ன சிவா இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்ன உடனே, இல்லை நான் சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் வந்து சக்திக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான், ஆனால் அது யாருக்கும் தெரியாது. அனிதாகிட்ட சும்மா சொல்கிறான், நான் சும்மா தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அனிதா சொல்கிறா, நான் காலையில் நடந்ததை நினச்சி இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்ததுன்னு கேட்டால், நம்ம திவ்யாவுடைய திருமண இது நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கிறேன். அது மாதிரி என் அவங்க பொண்ணு கேட்டு வரும்போது என்ன தான் கேட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்டே சொல்கிறா. இந்த மாதிரி இப்போ முடிஞ்ச உடனே, திவ்யாவுடைய கல்யாணம் முடிஞ்ச உடனே அம்மா வந்து நமக்கு உனக்கு எனக்கும் தான் கல்யாணத்தை பண்ணுவாங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இதை வந்து மறைஞ்சு நின்று சக்தி கேட்டுடுறா. கேட்டுட்டா அவளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது. இருந்தாலும் அதையும் சிவாவும் பார்க்குறான். பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது. சக்தி திரும்ப போயிடுறா, அவளோட கெஸ்ட் ஹவுஸில் அவளை தங்க வச்சுருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிடுறா. அதுக்கப்புறம் கட் பண்ணால் அங்கே வந்து யாருன்னா சப்தகிரி, ருத்ராவோட எதிரி சப்தகிரியும் அவன் பையனும் ஜாக்கிங் போகிறாங்க. அப்போ வந்து அவன் பையன் சொல்கிறான், அப்பா அப்பா இந்த மாதிரி அவங்க ருத்ராவுடைய அண்ணன் பையன், இந்த சின்ன பையன் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை என் வலைக்குள்ளே விழ வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டுருக்கிறான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்தகிரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டுருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் சந்தோஷ், ருத்ராவுடைய அண்ணன் பையன் சின்ன பையன் சந்தோஷம், சப்தகிரியோட பையன் ரகுவும் மீட் பண்ணுற சீனு. அவங்க வந்து ஒரு பப்பில் மீட் பண்ணிகிட்ருக்காங்க. மீட் பண்ணிட்டு அவன் என்ன சொல்கிற, ரகு வந்து சந்தோஷம் கிண்டி விடுறான், நீ என்ன உங்கள் அண்ணன் வந்து கம்பெனியில், ருத்ரா கம்பெனியில் வந்து இதுவாக இருக்கிறான், டைரக்டராக இருக்கிறான், எம்டியாக இருக்கிறான், நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறியே அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்கிறான், சந்தோஷம் சொல்கிறான், இல்லை நான் எம்பிஏ இப்போ தான் லாஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு யாராவது கொடுப்பாங்களா போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுவும் இல்லாத இன்னொன்று சொல்கிறான், அண்ணனுக்கு அப்புறம் அண்ணிக்கு தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பு, அனிதாவுக்கு தான் போகும், ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு ஏதாவது போஸ்டிங் கொடுங்க, நான் ஆண்டியை வந்து நச்சரிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இவன் வந்து இன்னும் கொஞ்சம் கிண்டி விடுறான், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்னப்பார் நானும் படிச்சுட்டு இருக்கும்போதே தான் எங்கள் அப்பா எனக்கு இந்த கம்பெனியில் வந்து மேனேஜிங் டைரக்டர் பொறுப்பை கொடுத்தாரு, உனக்கு வந்து உன்னை வந்து ஒரு பொருளாக ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறான். டைவெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன நடந்துடுதுன்னா, இவனை கூப்பிட்டு போயிட்டு இவன் ஒரு கம்பெனி வச்சுருக்கானில்ல, சப்தகிரியோட கம்பெனியில் ஒரு கம்பெனியில் டைரக்டர் ஆக்கி விட்டுடுறான். ஆக்கிட்டு அவனை தன் வலையில் விழ வைக்கிறதுக்காக, அதாவது ருத்ரா வீட்டிலேருந்தே ஆள் ஏற்பாடு பண்ணுறான், ருத்ராவுக்கு எதிரே ருத்ரா வீட்டிலேருந்தே பண்ணணும் அப்படின்றது தான் அவனுடைய எய்மாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சக்தி போயிட்டு இவங்கள வந்து மீட் பண்ணுறான். யாரை மீட் பண்ணுறான்னா, ருத்ராவுடைய கணவர், பிரிஞ்சு வாழறாங்கல்ல அவருடைய கணவரை போயிட்டு மீட் பண்ணுறான். அதாவது அவங்க அப்பா, ஒரிஜினல் அப்பாவை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணிவிட்டு சொல்லிடுறான், இந்த மாதிரி திவ்யாவுக்கு வந்து திருமணம் கூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்து அவருடைய பழைய நினைவுகளையும் சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கு கடைசியாக ஒரு ஃபங்க்ஷன், சின்ன பொண்ணாக இருந்தால் நான் அந்த ஃபங்க்ஷன் தான் கடைசியாக நாங்கள் அட்டன் பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்களால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியல, இன்றைக்கி
அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம்னு கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தாம்மா காரணம் அப்படின்ட்டு சொல்லி அந்த க்ரெடிட்டை கொடுக்குறாரு. ஏன் நானா காரணம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், இல் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு இத்தனை வருஷம் குலதெய்வத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணலை, உன் கையால் தான் எல்லாமே பண்ணோம், அதன் மூலமாக தான் தெய்வத்தோடைய வந்து கோபம் தணிஞ்சு இன்றைக்கி வந்து எல்லாமே சுமூகமாக நடந்துட்டுருக்கு, அப்போ எல்லாத்துக்கும் இத்தனை நன்மைகளுக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய கேன்டீனில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆகாஷும் அவங்களுடைய அம்மாவும் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அம்மாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறா ஆதிரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ருத்ரா வீட்டிலேருந்து பொண்ணை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகாஷும் சொல்கிறான், அம்மா அம்மா ஃபோன் பண்ணுங்கம்மா, திவ்யாவை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஆதிரா ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ருத்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, என் மருமகளை வந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்களே கூப்பிடும்போது நம்ம எப்படி அனுப்பாமல் இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க. திவ்யாவை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் கூப்பிட்றாங்கம்மா, நீ போ கிளம்பின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன சொல்கிறா, இவளுக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இல்லை அத்தை, நான் போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எனக்கு இப்போ போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, சங்கடமாக இருக்குது, நான் போகல அப்படின்றா. இல்லைம்மா, அவங்க பெரியவங்க, அவங்க மாமியாரே கூப்பிடும்போது நம்ம போக தான் செய்யணும், அதனால் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அத்தை சொன்னால் கேப்பியா கேட்க மாட்டேன்னு, சரி அத்தை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அவள் ஒரு பக்கம் போயிடுறான். அவர் பார்த்திங்கன்னா சிவா வீட்டுக்குள்ளே வரான். சிவா வீட்டுக்குள்ளே வரும்போது சக்தி அங்கே ஏதோ யோசனையில் காய்கறி வெட்டிகிட்ருப்பான். சக்தியை கூப்பிட்டு எனக்கு வந்து ஒரு காஃபி போட்டு எடுத்துருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். மாடிக்கு போனவொடனே இவன் காஃபி போட்டு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ போனவொடனே கேட்குறான், ஏன் நேற்று ஏன் டல்லாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், எனக்கு நான் ஒரு சிந்தனையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன ஆச்சுன்னா, அந்த மாதிரி காலையில் நான் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சேன், வைக்கும்போது தண்ணி ஊற்றிக்கிச்சு அந்த ஜாதகத்தில், திவ்யா ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இறைவனுடைய நாட்டம் அப்படி இருக்குது, அதனால் அதெல்லாம் யோசிக்காத நீ அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்கிறான். அப்புறம் இன்னொன்று கேட்குறான், எப்படியா இருந்தாலும் ஈவினிங் நீ நைட்டு வீட்டுக்கு போகும்போது என்கிட்ட பேசிட்டு தானே போவேன், நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ இல்லை சார், நான் எனக்கு ஒரு மாதிரி தலைவலியாக இருந்தது, டயர்டாக இருந்தது, அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், இல்லை நீ வந்த அனிதா என் கூட பேசிகிட்டு இருந்ததால் நீ போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த காதல் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிய வைக்கிறாங்க எல்லாருக்கும். இருந்தாலும் அவள் வந்து வேறு எதுவும் சொல்லாமல் சிரிச்சிட்டு போயிடுறான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, திவ்யா வந்து தன்னுடைய ஜாதகத்தை வந்து மாற்றி வச்சிடுறான். மாற்றி வச்சுட்டா இது பொருத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தா ஜோசியக்கார் வராரு, ஆதிரா வராங்க, ஆகாஷ் எல்லோரும் இருக்கிறாங்க. ரெண்டு குடும்பமும் உட்காந்து ஜோசியத்தை பார்த்து பார்க்குறாங்க. ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்க்கும்போது பக்காவாக பொருந்திடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது, நம்ம பொருத்தமில்லாத ஜாதகத்தை தானே வச்சோம், இப்போ எப்படி பொருத்தமாக இருக்குது, ஒன்றுமே புரியாமல் அவள் திணறி போயிட்டு நின்றுட்டுருக்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத. அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எபிசோட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு நாளைக்கு மறுபடியும் வரேன். நன்றி.